crispy cabbage instant sauce வச்சு ஒரு bread omelet எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் red chili sauce, வீட்ல செஞ்சதா இருந்தாலும் ஓகே. ஒரு bread omelet-க்கு 3 முட்டை, உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க. oregano, tomato sauce, mayonnaise, ரெண்டுமே வீட்ல செஞ்சதா இருந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். கேபேஜோட லேயர்ஸ் தனித்தனியாக பிரிச்சுட்டு ரேண்டமாக கிழிச்சு வச்சுக்கோங்க, யூனிஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அந்த கேபேஜில் தண்டு பகுதி இருக்கும்ல, அந்த தண்டு பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணிடுங்க, ஏன்னா அது வாயில் தட்டு போடும், அது கிறிஸ்பியாக வராது. க்ளீன் பண்ண கேபேஜை தவா ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். பெரிய பர்னரில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்க்கணும்னு தேவையில்லை, கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆனால் தானாக கிறிஸ்பி ஆயிரும். உப்பு சேர்த்துறாதீங்க, குறிப்பாக உப்பு சேர்த்தா வதங்கிரும், தண்ணி விட்டுரும் கேபேஜ், அதனால் அந்த கிறிஸ்பினஸ் வராது. அதனால் உப்பு சேர்க்காமையே கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேபேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். வீட் ப்ரெட்டாக இருந்தால், ஹோம்மேட் ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் டோஸ்ட் போடுறதுனால நடுவில் உள்ள ப்ரெட் மட்டும் சீக்கிரம் டோஸ்ட் ஆயிரும், அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிற கேப்பில் இன்ஸ்டன்ட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் ரொம்ப கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், மயோனைஸ் 3 ஸ்பூன், அப்புறம் ஆரிகானோ தேவையான அளவு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் சாஸ் ரெடி ஆயிடும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது, டோஸ்ட் ஆகி பிரெட் ஆம்லெட் போட்டுற வேண்டியது தான். ஒரு பிரெட் ஆம்லெட்டுக்கு 3 முட்டை எடுத்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு அதிகமாக போட தேவையில்லை, நம்ம முட்டைக்கு மட்டும் போட்டால் போதும். சாஸ்லேயும் சால்ட் இருக்கும், ப்ரெட்லேயும் சால்ட் இருக்கும். அடுத்ததாக தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு பீட் பண்ண எக்கை சேர்த்துட வேண்டியது தான். இந்த சாஸ் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரோஸ்ட் பண்ண கேபேஜ். ஆம்லெட் 80% குக் ஆனதுமே ஃபோல்ட் பண்ணிடலாம், ஏன்னா 100% குக் ஆச்சுன்னா நமக்கு செட் ஆகி வராது. ஃபோல்ட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் கல்லில் வச்சு பரட்டி எடுத்தீங்கன்னா கேபேஜ் பிரெட் ஆம்லெட் ரெடி. பாருங்கள், உள்ளார கிறிஸ்பியாகவும் வெளியே சாஃப்டாகவும் வந்திருக்கு. கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராகவே செஞ்சிடலாம். கேபேஜ் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.